Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performers. In this particular section, efficiency. If you are over high performer, you will be very efficient. Time is wise. So, what we will do first, what we will do last, we will prioritize high priority task. We will focus quick without wasting any time. So, time is very wise to use. For second point, prioritize. Eat That Frog is a book. In the book, how do you prioritize? What task is the first task? Complex task, urgent task is the first task. Prioritize is a book. There are techniques. So, task is prioritize. That is complete management report. So that they can stay on the track and complete the entire goal. முன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஃபோக்கஸ்ட் யாரெல்லாம் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டே ஃபோக்கஸ்ட் வில் கிவ் யூ மோர் ப்ரொடக்டிவிட்டி. நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ரெண்டு விஷயம் பண்ணுற இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விஷயம் பண்ணி முடிப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நாலாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்மார்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது வந்து ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு டூலை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணலாம். சரியா? நீங்கள் மேனுவலாக பண்ண என்ன ஆகுனா அகெயின் யூஆர் வேஸ்டிங் தட் டைம். ஸோ எங்கெல்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும் இது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, நம்ம திரும்பவும் இதை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், இல்லை டூல்ஸை கொண்டு வரலாம், எஃபிஷியன்ட் டூல்ஸ் கொண்டு வரலாம், மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக இருக்க டூல்ஸை கொண்டு வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு விஷயத்தை முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், அப்புறம் அது குவாலிட்டியாகவும் இருக்கணும். இதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த நாலு பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எஃபிஷியண்ட்டான ஒரு ஹை பர்ஃபார்மராக மாறுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.